வணக்கம் பூமி. நம்ம தமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, பெரும்பாலும் நம்மளுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் மற்றும் பீடைகள் வந்துட்டு நீங்குவதற்காக நமது ஜோதிட சாஸ்திரங்கள் பார்த்திங்கன்னா பல வகையிலையும் வந்துட்டு பரிகாரங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றன. அதை பின்பற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் மேன்மையடைய முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அதிகபட்சமாக செலவு பண்ணி நம்ம கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கான வழிமுறைகள் அல்ல. ரொம்பவே எளிதான முறைகளை நீங்கள் வீட்டில் கடைபிடிக்கும் போது கட்டாயமாக உங்கள் கஷ்டத்திலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா, தினமும் வீட்டில் விளக்கேற்றுறது தான். ஆனால் அதில் ஒரு சிலர் வந்துட்டு பெரிய குழப்ப நிலையிலே இருக்கிறனால தான் நம்ம ஏற்றுற விளக்குக்கு கூட பலன் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, வீட்டில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, அதில் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கா, நான் ஏதாச்சும் தப்பாக செஞ்சிட்டேனா, இது செஞ்சனால எதுவும் தப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டெல்லாம் நம்ம வந்துட்டு விளக்கேற்றக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல பேரும் பல விதமாக சொல்கிறாங்களே, நான் இன்றைக்கி வந்துட்டு ஒத்த திரி தான் போட்டு ஏற்றுனேன், ரெட்டை திரி போடல, பசுனைக்கு பதிலாக நல்லெண்ணெய் தான் ஊற்றி ஏற்றுனேன், அல்லது வந்துட்டு நான் ஏற்றும்போது மலையை ஏற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா பூக்களால் மலை ஏற்றலை, ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு மலை ஏற்றுனேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குழப்ப நிலையிலேயே நம்ம வந்துட்டு இருந்தோன்னா கூட நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் தட்டி போகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதனால மனசுல எந்த சஞ்சலமும் வேண்டாம். நீங்க எப்பவுமே வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டு விளக்கேத்துறது நல்லது. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளே வந்துட்டு விளக்கேத்தினதுக்கு அப்புறம் மலையே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தினம் தினம் காலையில வந்துட்டு விளக்கேத்துறது வந்துட்டு வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அது மலையே தீர்ந்தாதான் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு விளக்கேத்த முடியும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க ஒரு ஜஸ்டிபிகேஷனா வைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஆத்ம தீபம் மாதிரி என்னன்னா அணையாதீபம் வந்துட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்கின்றன, அனைவரும் வந்துட்டு அதை வச்சு கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா அது நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுறது ரொம்பவே உசித்தம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப முக்கியம் என்னென்ன நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கறோம். பெரும்பாலும் வீடான வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றிருக்கணும் காலையும் மாலையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் ஆத்ம தீபமாக ஏற்றுறீங்கன்னா கூட தயவு செஞ்சு எந்த குழப்பமும் இல்லாமல் ஏற்றுங்க. ஏன்னா விளக்கேற்றி வச்சுட்டு குழம்பிக்கிட்டு இருந்தால் தான் அதில் பலன் இருக்காது. முழு மனசாக இறைவனை சரணடைந்த பின்பு நீங்கள் ஏற்றுகின்ற அந்த வெளிச்சமானது அந்த இடத்தில் இறைபக்தியை உறுதி செய்யும் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த காலங்களில் வந்துட்டு விளக்காக ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மேம்பாடு அடைந்து காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொண்டு வந்து அதில் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு விளக்கேற்றுறது வந்துட்டு நல்ல பலனளிக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. முறையாக வந்துட்டு சுத்தப்படுத்தணும். வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கை வந்துட்டு சுத்தப்படுத்த வேண்டாம். அதுக்கு முறையாக வந்துட்டு பொட்டு வச்சு பூ வச்சுருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவே தெய்வத்தின் அம்சம் தான். லக்ஷ்மி தேவி அந்த சுடரில் வீற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் அந்த விளக்குக்கு வந்துட்டு முறையாக பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு காலையிலேயோ சாயந்தரத்துலேயோ பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. இரண்டு திரி போட்டு ஏற்றுங்க, அதிர்ஷ்டம் வரும்பாங்க. இரண்டு திரி போட்டு ஏற்றினோம்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும் இல்லைன்னா சொல்ல. ஏன்னா அந்த சுடர் பிரகாசமாக எரியும் போது கண்டிப்பாக அதிக அளவிலான எனர்ஜி அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இல்லைங்களா. ஒத்த திரி ரொம்பவே சின்னதாக எரியும் அப்படிங்கிறனால தான் நல்ல தடிமனான திரியோ அல்லது இரட்டை திரி போட்டு வந்துட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பசு நெய் கொண்டு வந்து விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிகமான பிராணவாயுவை எது உற்பத்தி செய்யும் அப்படின்னா அந்த பசு நெய் கொண்டு நம்ம பஞ்சு திரியில் ஏற்றுகின்ற அந்த விளக்கு சுடரானது அதிக பிராணவாயுவை வந்துட்டு அந்த இடத்துல உற்பத்தி செய்யும். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அந்த பசு நெய் வாசம் அடிக்கும், அதை முகரும் போது உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால தான் சொன்னாங்க. இல்லை தினமும் அது வாங்கி என்னால் ஏற்ற முடியாதுங்கிறவங்க நீங்கள் சுத்தமான நல்ல நசுக்கு எண்ணெயாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றலாம். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய மூணு எண்ணெய், அஞ்சு எண்ணெய், எட்டு எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் விளம்பரம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி ஏற்றலாமா அப்படின்னா கணக்கு உண்டு இல்லைன்னா நான் சொல்ல. ஜோதிடத்தில் வந்துட்டு சில தோஷங்களை போக்கிக் கொள்வதற்காக கூட்டு எண்ணெய்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஆனால் அதோட ரேஷியோ கரெக்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் கலக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ பொதுவாக நம்ம சொன்னோன்னா ஒரு 100 மில்லி வந்துட்டு நல்லெண்ணெய், 100 மில்லி வந்துட்டு பசுநெய், அதே போல் ஒரு 100 மில்லி வந்துட்டு இழுப்பெண்ணெய், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாம் சரியான ரேஷியோவில் கலந்துட்டாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வந்துட்டு அவங்க எந்த ரேஷியோவில் கலக்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாங்கி பயன்படுத்தி அதில் பிரச்சனைகள் வருவதற்கு பெரும்பாலும் நம்ம எப்படி ஏற்றிக்கலாம், பசுநெய் கொண்டு மட்டும் ஏற்றிக்கிறது ரொம்பவே நல்லது.
அவங்கவுங்களுக்கு இருக்க தோஷத்துக்கு தகுந்த மாதிரி சில பஞ்சுத்திரிகளையும் வந்துட்டு சஜஷன் கொடுப்பாங்க. சில பேர் பருத்தி பஞ்சு சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு சிகப்பு துணியில் ஏற்ற சொல்லுவாங்க, கருமை நிற நூலில் ஏற்ற சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் ஏற்றும்போது எக்காரணத்தை கொண்டும் பருத்தி பஞ்சினால் செய்யப்பட்ட திரியை மட்டும் பயன்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான பலனை உண்டாக்கி தரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம். இப்போ மலை ஏற்றுறதுல வந்துட்டு பல பேத்துக்கும் பல விதமான நம்பிக்கைகள் உண்டு. நான் சொல்கிறது யார் செய்கிறதும் சரின்னு நம்ம சொல்ல முடியாது, யார் செய்கிறதும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க மனசுக்கு எது சரியின்படுதோ அதை பண்ணுங்க. என்னவெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் கல்கண்டை வைத்து மலை ஏற்றுவாங்க, சில பேர் நாணயங்களை வைத்து ஏற்றுவார்கள், சில பேர் வந்துட்டு பூ கொண்டு வந்து மலை ஏற்றுவாங்க. அந்த பூ கொண்டு ஏற்றலாமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு மலை ஏற்றலாம்ங்கிறவங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்க, பூவிலேயே மகாலட்சுமி வீற்றிருக்கின்றார், அந்த நெருப்பை கொண்டு போய் அணைப்பது எவ்வாறு வந்துட்டு உகந்ததாக இருக்கும் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறது அந்த நெருப்பே லக்ஷ்மி தேவி உருவாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே போல் தான் நீங்கள் நாணயத்தை வச்சாலும் அதுவும் லக்ஷ்மி தேவி கடாட்சம் உடையது, கல்கண்டு வச்சாலும் லக்ஷ்மி தேவி கடாட்சம் உடையது. அதனால் உங்களுக்கு எது சிறந்ததாக தெரிகின்றதோ சரினுப்படுதோ அதில் மலை ஏற்றுங்கள். இல்லை மலை ஏற்றாமல் நான் ஆத்ம தீபமாக ஏற்றுறேன்னா முறை வந்துட்டு ஆத்ம தீபத்தை ஏத்துறது வந்துட்டு நல்ல பலனும் அளிக்கும். அதெல்லாம் வந்துட்டு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்குல வந்துட்டு ஏத்த பாருங்க. அதில் இந்த எவர் சில்வரில் இருக்கு இல்லைங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. வெள்ளியில் வாங்கி ஏற்றலாம், இல்லை பித்தளையில் வாங்கி ஏற்றலாம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவர் சில்வருங்கிறது இரும்பு கலப்பு, அது வந்துட்டு சனி தோஷம் உடையவர்கள் ஏற்றலாம், தவறு கிடையாது. மற்றவங்க வீட்டில் ஏற்றுறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். எவர் சில்வரில் வாங்கினீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது கீழே ஒரு தட்டோ அல்லது ஒரு நிலையோ வைத்து அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே உத்தமமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சில பேர் வழக்கத்தில் என்னன்னா விளக்குக்குள்ள ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு ஏற்றுவாங்க. அது வீட்டில் வந்து வசதிகள் பெருகுவதற்கு அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் உண்டு. அது உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஏற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ரொம்ப முக்கியமாக சார் நாங்கள் இப்போ வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு கூட சேர்ந்த அகல் விளக்கு ஏற்றலாமா, குத்து விளக்கு ஏற்றலாமா, காமாட்சி அம்மன் விளக்கு கட்டாயமாக ஏற்றிருக்கணும். அது போக உங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றீங்களோ, என்ன விதமான விளக்குகள் ஏற்றணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக ஏற்றலாம். ஆனால் விளக்கு ஏற்றிடுங்க. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், இல்லை வீட்டில் வந்துட்டு தீட்டு பட்டுருச்சு, என்ன பண்ணுறது? இப்போ பெண்களுக்கு மாதவிலக்கான நாட்களில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் இருக்க மற்றவங்க ஏற்றலாம், தவறே கிடையாது. ஆனால் வீட்டை இருளடைய மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதால ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேஸ், அதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மாறா வீட்டுக்குள்ளே அந்த சின்ன பல்பை வந்துட்டு எப்போவுமே எரியற மாதிரி, எங்கே சாமி ரூம் சாமிக்கு மேலே வந்துட்டு ஒளிர்ற விளக்கு போடுறாங்களே, அதெல்லாம் தப்பு, பண்ண வேண்டாம். எப்போவுமே அந்த இடத்துல வந்துட்டு விளக்கு எரியற மாதிரி பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது அந்த ரூமில் வந்துட்டு ஒரு விளக்கு இருக்க மாதிரி, மின் விளக்கு இருக்க மாதிரி பண்ணால் கூட போதுமானது ஊருக்கு போகிற சமயங்களில் மட்டும். அதனால் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. விளக்கேற்றுறதுக்கெல்லாம் இது தேவையான விஷயங்கள். முறையாக நம்ம விளக்கை வீட்டில் ஏற்றினாலே நமக்கு பிடித்த பீடைகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மனதில் வந்துட்டு குழப்பம் இல்லாமல் ஏற்றப்படுகின்ற விளக்குகளால் நமது பீடை அழியும் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. மறந்துட வேண்டாம், சரியாக பயன்படுத்திட்டு ஏற்றுங்க, வீட்டில் இருக்க வறுமையும் நீங்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்களே, நன்றி.